வருவீங்க. என்னடா எங்க ஊர் அழிக்க வந்திருக்கீங்க? டெக்னிக்கல் டீம் அந்த 20 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் டெக்னிக்கல் போர்ஷன் இருக்குது பாருங்களா, அவ்வளோ நல்லா இருக்குது. அயலானோட பெரிய ப்ளஸ் விஎஃப்எக்ஸ் தான். ஒரு மார்வலோ டிசியை வந்து தமிழில் படம் எடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்களோ, எந்த அளவுக்கு பணம் போடுவாங்களோ, அவ்வளோ பணம் போட்டிருக்காங்க, அவ்வளோ உழைச்சிருக்காங்க, அவ்வளோ மெனக்கிட்டிருக்காங்க. கிளைமேக்ஸில் லாஸ்ட் டைம் அந்த 3 நிமிஷத்தில் 2 நிமிஷம் கிளைமேக்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நம்ம என்னோடய ஹார்ட் பீட் அப்படியே பீட் ஆகிட்டே இருக்கும். இல்லை எனக்கு பர்சனலாக மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு பர்சனலாக வந்து ஒரு 1 டைம் பார்க்காம போல தோணுச்சு. ஆ, காமெடி யோகி பாபு, கருணாகரன், அப்புறம் வந்து கோதந்தம்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவங்கெல்லாம் காமெடி வச்சுருக்காங்க. பாலா ஃபர்ஸ்ட் ஆஃபில் வர்றாரு, கேபிஐ பாலா இல்லை இந்த இன்னொரு பாலா இருப்பார், அவர் வர்றாரு. நல்லா காமெடி சிவகார்த்திகேயன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. என்டர்டெயின்மெண்ட் தானே அவங்க எடுத்துருக்கிற அந்த ஃபன்னான கான்செப்ட் தான். ஸோ ஏலியன்னா ஒரு ஆக்ஷன் பிளாக்காக நம்ம பார்த்து பழகியிருப்போம் ஹாலிவுட்டில். ஸோ அது ஒரு ஃபன் பிளாக்காக மாற்றிருக்காங்க. அது மாற்றினது வந்து கொஞ்சம் அங்கங்கே நமக்கு மக்களுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. அழகாக உங்களுக்கு ஒரு ஏலியன் வந்து இந்த ஏர்த்துக்கு வருது, அந்த சப்ஜெக்ட் மேட்டரை கிளீனாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், லேக் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் இன்ட்ரோவில், அப்போது நிஜமாக விட்டாங்களா அப்படின்ற அது எஸ்கே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இன்ட்ரோங்கிறது ஒரு பேங்கியாக இருக்கும் நம்ம. ஸோ அது நிஜமாக கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் ஓவரால் இந்த டெக்னிக்கல் நல்லா இருக்கிறதுனால கிட்ஸு பிடிச்சிருவார் கண்டிப்பாக, கிட்ஸுக்கு இது பிடிக்கும். லைக் அது இன்னும் அது மட்டும் மிஸ் ஆயிருந்தனா இதே 5 வருஷம் ஒட்டிந்தீங்கன்னு சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு டெக்னிக்கல் வச்சே காப்பாற்றலான்னு நான் நினச்சது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்க சொல்ல போனால். இது மாதிரி பார்க்காத மாதிரி ஒரு நியூவாக தான் இருந்துச்சு, சூப்பராக பார்க்கலாம். படம் வேறு லெவலில், தாறு மாதிரி தக்காளி சோர், நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். ஒரு சீன் கூட போர் அடிக்கல, சம சிஜினே கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வேறு லெவல் சூப்பராக இருக்குது. அந்த மெயின் சப்ஜெக்ட் லைக் வந்து இப்போ பூமிக்கு ஆபத்து அது மட்டும் கனெக்ட் ஆயிருந்துன்னா லிட்டரலி சொல்ல போனால் ஒரு சங்கர் சார் எஃபெக்ட் இருந்துருக்கும். லைக் இவங்க சொல்கிறாங்க பூமிக்கு கஷ்டம், சரி என்ன பிரச்சனை, உயிர் போகும், ஆனால் எதுனாலும் சொல்லுங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் நிஜமாகவே வருது. லிட்டரலி நம்புற மாதிரி இருக்கு. அது ரிலீஸ் ஆனால் மனுஷங்களுக்கு எவ்வளோ அழிவை ஏற்படுத்துன்றதை தான் அவங்க சொல்ல வர்ற விஷயமே. அயலான் தான் பார்த்தேன், ஒரு வாட்டி தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அவன் படம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ படத்தை நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக பார்க்க வருவோம். ஒரு சிவானா மாதிரி ஒரு என்டர்டெய்னரையும் ஏலியன் மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக்கையும் ஒன்று சேர்த்தா அது எப்படி இருக்குன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் மூவியோட பிரச்சனை. கண்டிப்பாக வருவாங்க. இது வந்து குழந்தைங்க எந்திரன் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சிச்சோ அதே அளவு இந்த படமும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அந்த குழந்தைங்களுக்கு படத்தை காமிக்கிறதுக்காக ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற எல்லா விஷயங்களும் இருக்குது, முக்கியமாக குழந்தைங்களுக்கு தேவையான விஷயமும் இருக்குது. கதை எப்படி இருக்குது? கதை நார்மலான ஒரு ஹாலிவுட் கதை தான். மனிதர்களால் பூமி காப்பாற்று, அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஏலியன் வருது, அந்த ஏலியனுக்கு ஒரு மனிதர் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ஒன்லைனர்னு பார்த்தா அதுதான். பட் எந்திரனும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் அது இப்போ எடுத்துருக்கிற விதம் வந்து பயங்கரமாக இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. படத்தில் எங்கேயுமே லேக் இல்லை, ஸ்பீடாக தான் போகுது, நார்மலாக போகுது, எங்கேயுமே லேக் இல்லை. ஹீரோயின் போர்ஷன்ஸ் பெருசாக, ஹீரோயின் பெருசாக ஸ்கோப் இல்லை. பட் கருணாகரன், அதுக்கப்புறம் யோகி பாபு, எஸ்கே, இவங்களோட காம்பினேஷனில் காமெடி சீன்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஒர்க் ஆயிருக்கு. செமையாக இருக்குது. அவர் எந்திரனுக்கு எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு, சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணுவாரோ அதே அளவுக்கு இதையும் பண்ணியிருக்காரு. எனக்கு நிறைய இடங்களில் எந்திரனோட ரெஃபரன்ஸ் வந்துச்சு அதில், படத்தில். ஐ மீன் அந்த காப்பி அடிக்கிறது அந்த மாதிரி இல்லை, பட் அந்த பிரம்மாண்டம் அந்த ஒரு இது இருந்துச்சு. கண்டிப்பாக வருது. அது படம் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் அவங்களோட உழைப்பு தெரியுது. இவ்வளோ வருஷம் அவங்க உழைச்சது, அதுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பாக வருவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கதை தான். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கான்செப்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ பெரும் பிரச்சனையே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து படம் கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து இப்போது ஒரு கிட்ஸ்லாம் ரசித்து பார்க்குற மாதிரி படங்கள் வந்து ரொம்பவே லிமிட்டட் தான். ஒரு பொங்கல் டைமுக்கு இந்த மாதிரி படம் தேவை, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபேமிலி வந்து வீட்டில் பசங்களை விட்டுட்டு வர முடியுமா? முடியாது. பசங்களையும் கூப்பிட்டுட்டு வரணும். அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு திஸ் இஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ கதை தான், மைனஸ் வந்து கொஞ்சம் டைமை வந்து 10 நிமிஷம் பூமி படம் வரும் அதில். ஆமாம், அந்த பூமி படம் தான் கொஞ்சம் மைனஸ். அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணிடுறாங்க. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு டுரேஷன் 2.5 hours மேலே போகுது.
அதை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி ஒரு 2 hours 15 minutes 20 minutes ஏத்திருந்தா ஒன்றுமே நல்லா இருந்திருக்கும். அதாவது ஏலியனை காப்பாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோலாம் ஏலியன்ற மாதிரி இயற்கை காப்பாற்றுறதுக்கு நிறைய ஹீரோலாம் போராடி இருப்பாங்க, ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து ஏலியன் கூட வந்து காப்பாற்றுறாரு, நல்லா இருக்கு. சில 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 இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சீமான் கதைகள்லாம் வரும், என்ஜாய் பண்ணலாம், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து கலாய்க்கிறது இல்லை, சீரியஸாக சொல்கிறேன், ஜாலியாக இருக்கும். ஆமாம் இருக்கும், ஏன்னா குழந்தைங்க படம் பிரதர் இது, நீங்கள் என்ன பயங்கரமாக யோசிப்பீங்க, என்ன குழந்தைங்களுக்கு என்ன புரியுமோ அது வந்து பக்கவாக எடுத்துக்கிறாங்க. ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. 160 ரூபா கொடுக்குறீங்களா, ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான் போங்க.